மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக புஷ்பலதா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ வந்தோடனே பாத்துட்டேன். இன்னைக்கு என்ன சமையல் மேம்? இன்னைக்கு வந்து மாங்காய் சிக்கன் நெல்லிக்காய் தொக்கு. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் தொக்கா இல்ல மாங்காய் சிக்கனா? ஃபர்ஸ்ட் மாங்காய் சிக்கன். அந்த சிக்கன் வந்து வேகறதுக்கு டைம் ஆகும். அது வேகறதுக்குள்ள நம்ம நெல்லிக்காய் தொக்கு பண்ணிடலாம். அப்ப முதல்ல சிக்கன் ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இப்ப உங்களுக்கு முதல்ல பண்றோம். இப்ப மாங்காய் சீசன்னால சிக்கனுடைய மாங்காய் சேர்த்துடலாமா? ஆமா. யூஸ்வலா வந்து மீன் குழம்புல சேர்த்துப்பாங்க. இதுல சிக்கன்ல பண்ணும் போது சிக்கனுக்கு ஒரு புளிப்பு கொடுக்கும். அந்த மாங்காய் ஸ்மெல்லோட சிக்கன் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம மாங்காவை வந்து எதுல வேணாலும் போட்டு சாப்பிடுவோம். இப்போ சிக்கன்லயும் போட்டு சாப்பிடலாம். சிக்கன்ல புளிப்பு சேர்க்கறது அப்படிங்கறது வந்து ஆந்திரா ஸ்டைல்ல உண்டு. அதுல வந்து இந்த கோங்குரா இதெல்லாமே சேர்ப்பாங்க. அது மாதிரி நம்ம மாங்காய் போட்டு செய்யலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ரெண்டு, ஏலக்காய் ஒன்னே ஒண்ணு போடுறேன். கொஞ்சமா பிரிஞ்சி இலை ஒன்னே ஒண்ணு. இது லைட்டா வறுபட்டதுமே வெங்காயம் போட்டுடலாம். சின்னதா ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கறதுக்கு லேட் ஆகுது. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். இப்போ நீங்க ரொம்ப அவசரம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயத்தை ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு இன்னொரு சைடுல போட்டு வதக்கலாம். இதுல வந்து மசாலா ஒண்ணு அரைப்போம். அந்த மசாலா கூடயும் இஞ்சி பூண்டு தனியா போட்டு அதுல அரைக்கணும்னாலும் அரைச்சுக்கலாம். இல்ல இஞ்சி பூண்டு இதுலயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனா ரெண்டுலயும் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதுல நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த மாங்காய் சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. சோ அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ஒண்ணு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. சோ அதோட வந்து கருவேப்பிலை தூவி நல்லா வதக்கினாங்க. அண்ட் வந்து காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணாங்க. சோ எல்லாம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்திருக்காங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள். கிரேவி நிறைய வேணும், கிரேவியா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தூள் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட பச்சை மிளகாய். நல்லா காரமா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் மிளகா வத்தல் எல்லாமே மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாம். காரம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாம்.
ஆனா பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டாதான் அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக இப்ப வந்து முந்தியெல்லாம் பச்சை மிளகாய்னா எல்லா பச்சை மிளகாவுமே காரமா இருக்கும். இப்ப எல்லாம் அப்படியே என்ன வெள்ளரிக்காய் மாதிரி கூட இருக்கு, காரமே சுத்தமா இல்லாம. அந்த மாதிரி மிளகாய் வாங்கி நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்தாங்க. நல்லா எல்லாம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணாங்க. சிக்கன் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமா மல்லித்தூள், நம்மளுடைய குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க, உப்பு சேர்த்திருக்காங்க. இப்போ இது வதக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதுக்கு அப்புறமா லேசா தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் மசாலா அரைச்சு போடணும். இதுக்கு அந்த மசாலா அரைக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் சிம்லயே வேகட்டும். இந்த மசாலா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் எல்லா பொடிகளையும் ஒன்னா போட்டு மிக்சியில கொஞ்சம் அரைச்சு எடுத்து போட போறோம். சரி, மிளகுத்தூள், மிளகுத்தூள் காரம் தான் இதுக்கு அதிகமா வேணும். கொஞ்சமா மிளகாய்த்தூள், இது வந்து அவரவர் இஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து மிளகுத்தூள் தூக்கலா இருக்கணும், ஒரு சிலருக்கு மிளகா பொடி வேணும், எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்ப வந்து மிளகுத்தூள் தூக்கலா வேணும் அப்படிங்கறதுனால மிளகுத்தூள் ஜாஸ்தியா போட்டு மிளகாய்த்தூள கம்மியா போட்டிருக்கேன். சீரகம் கொடுங்க. சீரகத்தூளும் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இது ஒரு கால் டீஸ்பூன் போட்டா போதும். சோம்பு, இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து முழுசா போடணும். அப்பதான் அது வந்து பாதியும் ஒன்னும் பாதியுமா அரைஞ்சிருக்கும். அது வந்து அந்த டிஷ்ல வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இது வந்து நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ அதுல சிக்கன்ல ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். அப்படி போடல அப்படின்னா நம்ம இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் போட்டு இது கூட போட்டு அரைச்சுக்கலாம். சோ இந்த மசாலா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திருக்காங்க, மிளகுத்தூள் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க, மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திருக்காங்க, சோ அதோட வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிருக்காங்க. இதுவும் வெங்காயமும் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரட்டலா வச்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி குடுங்க. இதுக்கு வந்து இந்த மிளகு இந்த தூள் எல்லாம் வந்து போடாம எல்லாமே முழுசா போடலாமான்னு கேட்பாங்க. ஏன்னா அதுவும் கொரகொரானே இருக்கும், இந்த சோம்பும் கொரகொரவேன்னு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், வெறும் பவுடரை போட்டு இது மட்டும் சோம்பும் சீரகமும் நம்ம முழுசா போடும் போது அது மட்டும் டாமினேட்டிங்கா தெரியும். அதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்ப இதை அரைச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சுக்கலாம். நைஸா வேணும்னாலும் அரைச்சுக்கலாம், கிரேவி வந்து நல்லா நைஸா தெரியும். இதை இதுல போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் ஒரு கால்வாசி வந்திருக்கும், அதுக்கப்புறமா தான் இந்த மசாலா நம்ம போடுறோம். கொஞ்சம் தண்ணி, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன காஞ்சதும் அதுல வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்தாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க, காஞ்ச மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்தாங்க, சேர்த்து நல்லா வந்துட்டு அது கொஞ்சம் அதே வந்து பரட்டிட்டு இருந்தாங்க. மசாலான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ குழம்புலையும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ அரைச்ச கலவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்காங்க. இது மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். சிக்கன் இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இதில் இன்னும் ஒரு பாதி வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் மாங்காய் போடுவோம். அதுக்குள்ளே இதை அரைச்சிக்கலாம். முதல்ல ஜாரில் வந்து மிளகா வத்தல் நல்லா அந்த அளவுக்கு நெல்லிக்காய்க்க ஒரு 6-7 மிளகாய் போடணும். சரி, இது கூட பெருங்காயத்தூள் முதல்ல இது ரெண்டையும் மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டிடணும். முதல்ல இந்த மாதிரி ஒன்னும் பாதியமும் ஓட்டிட்டு இதுக்கப்புறம் நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, உப்பு வந்து முதல்ல ஒரு திருப்பு திருப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இவ்வளோ இதுக்கு வந்து கண்டிப்பா 1 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். இத வந்து அடிக்கடி தள்ளி தள்ளி விட்டு அரைக்கணும். தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லா நெல்லிக்காவும் அரைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியா இருக்கும். இது அப்படியே வாயில போட்டு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்ப நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்படி அரைச்சு வச்சுட்டு டெய்லி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அப்பப்ப அரைச்சுக்கணும். எல்லா ஜூஸும் அப்படியே இறங்குது. இது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து காரம் கம்மியா போட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்பவுமே நல்லது. இதுல வந்து உங்க கண் கலங்குது, நல்ல காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது அரைச்சாச்சு, இதை தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி சிக்கன் வெந்துட்டு இருக்கோம். இது கூட மாங்காய் துருவல் போட்டுடலாம். இதுவும் மாங்காவோட புளிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போடணும். சரி, இது வந்து கிரேவி கொஞ்சம் தண்ணியா வேணுங்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்ப பெரட்டின மாதிரியே வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தாரா மாங்காய் சிக்கன் ரெடி. மேல கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதுதான். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ள இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எண்ணெய் விட்டு வதக்கி வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் கூட சலிக்காம சாப்பிடலாம். எல்லாம் தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே இதெல்லாம் செஞ்சு வச்சாங்கன்னா சாம்பார் சாதத்துல இருந்து குழம்பு சாதத்துல நான்வெஜ் குழம்பவே வச்சா கூட இந்த தொக்கு ஓரத்துல இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தொக்கு வந்து எல்லாருக்குமே அப்படி பிடிக்கும். இது காரம் வந்து அவரவர் விருப்பம். காரம் வந்து இந்த மிளகாய் கம்மியா போடுறவங்க போட்டுக்கலாம், ஜாஸ்தியா போடுறவங்க போட்டுக்கலாம். ரொம்ப காரம் ஜாஸ்தியா இருக்கு இந்த தொக்குல வந்து கரெக்ட் பண்ணி
பண்ணிக்கணும். தொக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப காரமாக இருக்குன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், கடுகு போடலாம். கருவேப்பில இதுல வந்து பூண்டு பல்ல ஒரு நாலு சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு இருக்கிறதுனால இந்த பூண்டும் சேர்த்து, பொதுவா பூண்டு ஊறுகாய் செய்வோம், பூண்டு ஊறுகாய் செய்யும் போது எலுமிச்சம்பழம் சேர்த்துப்போம். இதுல வந்து நெல்லிக்காயிலேயே அந்த புளிப்பு இருக்கிறதுனால பூண்டு இதுல போட்டு செய்யலாம். இப்போ இந்த செஞ்சு வச்சிருக்கிற தொக்கு, இத வந்து நெல்லிக்காய் பொடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மிளகா பொடி எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. இப்படி மிளகாவை அரைச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கெங்க ஒரு மிளகா விதை இருக்கும், அது வந்து இந்த தொக்குல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தெரியும். நல்லா வதக்கிடணும், நெல்லிக்காயில் இருக்கிற ஈரம் போற அளவுக்கு வதக்கிடணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் மாங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். மாங்காய் சிக்கன் ரெடி. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செமையா இருக்கும். கடைசியில நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வதக்கறது வந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டானா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். சரி, நம்ம இப்பவே சாப்பிட்டுருவோம் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துடலாம். சரி, 2-3 நாள் வச்சுக்கணும்னா எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொதுவா கருவேப்பிலையில நிறைய அயன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அயனை அப்சார்ப் பண்றதுக்கு, நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்கு வந்து விட்டமின் சி வேணும். அந்த விட்டமின் சி நெல்லிக்காயில இருக்கு. சோ நம்ம இது சாப்பிட்டோம்னா நம்ம ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க காரத்தை கம்மி பண்ணி சாப்பிடலாம். டேஸ்டுக்காக சாப்பிடுறவங்க இப்படியே காரம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சிக்கன், நெல்லிக்காய் தொக்கு ரெடி. தேங்க்யூ மேம். சார், இன்னைக்கு வந்துட்டு நமக்காக புஷ்பா மேம் வந்து நெல்லிக்காய் தொக்கு மாங்காய் சிக்கன் செஞ்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ அந்த நெல்லிக்காய் தொக்கு ஆல்ரெடி நான் அரைக்கும் போதே டேஸ்ட் பண்ணிட்டேன். பிரமாதம் மேம், நீங்க அப்படியே பச்சையா கொடுத்ததுக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா காரம் வந்து ரொம்பவே சட்டலா கம்மியா இருக்கு. இன்னும் தாளிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தயிர் சாதம் எல்லாத்தோடையும் ஆப்டா சூட் ஆகும். அல்டிமேட் மேம், மசாலா எப்பவுமே நீங்க அரைச்சி போடுறது வேற லெவல்ல இருக்கும். சோ அதே மாதிரி இல்ல, இன்னைக்கு மாங்காவோட சேர்த்து பண்ணது அட்டகாசமான காம்போ. நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா ஃபிஷ்ல சாப்பிட்டிருக்கேன், இப்பதான் சிக்கன்ல சாப்பிடுறேன். இன்னைக்கு 2 சமையலுமே பிரமாதம் மேம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி மேம். ஓகே வியூவர்ஸ், நமக்காக இன்னைக்கு புஷ்பா மேம் நெல்லிக்காய் மாங்காய் வச்சு சூப்பரான 2 ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.